போன வீடியோல வந்து நம்ம வந்து மனசு வந்து என்னமோ நமக்கு செய்யுது, என்ன காரணம்னு தெரியலன்ட்டு அதை பத்தி பேசணும். இப்ப வந்து போன வீடியோல காரணத்தை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொன்னேன். இப்ப காரணத்தை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு எப்படி சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்றேன். இப்ப வந்து மனசு வந்து ரொம்ப டல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு பல காரணங்கள் இருக்கும். அந்த காரணங்கள்லாம் என்னன்னு உங்க மனசுல ஓட விடுங்க. அதாவது இப்ப ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, 35 வயசு ஆகுது, இன்னும் கல்யாணம் ஆகல, பேங்க் அக்கவுண்ட்ல இவ்வளோ கேஷ் இல்ல, நல்ல வேலை இல்ல, சம்பள உயர்வு இல்ல, வீடு இன்னும் வாங்கல, இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்கும் இல்லைங்களா. இன்னும் கார் வாங்கல, ஃபாரின்ல போய் செட்டில் ஆக முடியல, மத்தவங்க மாதிரி நல்ல ஃபேமிலியோட சந்தோஷமா இருக்க முடியல, இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கும் உங்க மனசுல. இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் வரிசையா உங்க மனசுல லிஸ்ட் போட்டுக்கோங்க. லிஸ்ட் போட்டுக்கிட்டு இந்த விஷயத்துக்கு ஒரு அழகான ஒரு தலைப்பு கொடுங்க. இப்போ இந்த விஷயத்துக்கு நான் என்ன தலைப்பு கொடுப்பேன்னா, வாழ்க்கையில் செட்டில் ஆகவில்லை, இப்படிதான் நான் ஒரு தலைப்பு கொடுப்பேன். இந்த தலைப்புல எது முக்கியமான அவசியமான ஒரு விஷயம் வாழ்க்கையில செட்டில் ஆகுறதுக்குன்னு பார்த்தா, உங்களுடைய உத்தியோகம். உங்களுடைய உத்தியோகம் தான் முதல். உத்தியோகம் வந்துச்சுன்னா பணம் வரும். பணம் வந்து அடுத்தடுத்து வாழ்க்கையில எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில எதெல்லாம் முன்னேறணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நீங்க அடைஞ்சிடலாம். அப்ப முதல் காரணம் என்னதுன்னா, சம்பள உயர்வு, நல்ல உத்தியோகம், அதாவது நல்ல வேலை. இத வந்து நான் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன். ஃபைண்ட் அவுட் பண்ணதும் இதுதான் என்னுடைய மனசோர்வுக்கு காரணம். இப்ப என்ன பண்ணணும்னா, இந்த சம்பள உயர்வு, நல்ல வேலை, இதற்கான முயற்சிகளை ஒன்னொன்னா இறங்கலாம். இந்த சம்பள உயர்வு, நல்ல வேலை கிடைக்கிறதுக்கு எதெல்லாம் தடையா இருக்குன்னு அதுக்கு ஒரு லிஸ்ட் போடுங்க. போட்டு அதை ஒன்னொன்னா அந்த லிஸ்ட வந்து எதெல்லாம் தடையா இருக்கோ கண்டுபிடிச்சு அதுல இருந்து ஒன்னொன்னா அதை கேன்சல் பண்ணிக்கிட்டே வாங்க. அதாவது அதை அந்த விஷயத்தை தாண்டி போயிட்டே இருங்க. இப்படிதான் உங்களுடைய மனசோர்வுல இருந்து நீங்க வெளியே வரணும். நன்றி.